இறக்கியாச்சு. ப்ராப்பராக இறக்கி தூக்கு பார்த்து குழி பெருசாக இருக்கிறதுக்கு எல்லாமே சைடு வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் இன்னும் சைடு வைக்க வேண்டியது இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். சைடு வச்சுருக்கிறது காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து காங்க்ரீட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக போய் வேஸ்ட்டாக வர்றதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி சைடு வச்சுக்கிறோம். சைடு வச்சுட்டு காயின்ட்டு போடும்போது நம்மளுக்கு வந்து காயின்ட்டு வேஸ்ட்டாகவும் போகாது, நமக்கு சரியான அளவில் காயின்ட்டும் நம்ம போட முடியும். உயரம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இது 1.5 அடி ஷீட்டு, 1.5 அடி ஃபுட்டிங்கிறதால 1.5 அடி ஷீட் வச்சாச்சு. வச்சு கவருக்காக கவர் பிளாக் வச்சு கட்டியாச்சு. இப்போ வந்து காலம் மார்க் வந்து சென்டர் பண்ணி கரெக்டாக இது 9x15 இருக்கிற சைஸுக்கு மார்க் பண்ணிடுவோம். இப்போ கவர் கழிச்சு நம்மளுக்கு வந்து 6x12 தான் இருக்கும் இந்த காலம் சைஸு. அப்போ ரெண்டு பக்கமும் 1.5x1.5 இருக்க மாதிரி வச்சு மார்க்கோடைய ரெண்டு பக்கமும் ஆவரேஜ் பண்ணி பிரித்து விட்டுட்டு காலத்தை வந்து நிறுத்தி அன்றைக்கி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி வந்து கீழே காலத்துடைய எல்லை வந்து ஃபுல்லாக கட்டியாச்சு. கட்டிவிட்டு மேட்டெல்லாம் எல்லை வச்சு இது பண்ணதுக்கப்புறம் மரம் இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்து தூக்குண்டு பார்த்து ரெண்டு பக்கம் கம்பி அடித்து கட்டி வச்சுருக்காங்க. காயின்ட்டு போட்டுட்டும் நம்ம வந்து இன்னொரு தடவை தூக்கு பார்க்கணும். இதுக்கு இன்னொரு சைடு ஒன்று வைக்கணும், சைடு ஒன்று வைக்க வேண்டியது இருக்குது, வச்சிட்ருக்குறாங்க. இப்போ இந்த காயின் ஓடிட்டுருக்கு பாருங்கள். பிரகாஷ் ஒரு ஃபோன் பண்ணுங்க மிஸ்ரே. இப்போ இதெல்லாம் காயின்ட்டு முடிஞ்சிருச்சு. காயின்ட்டு வந்து இப்போ வைப்ரேட்டர் போட்டு பக்காவாக பேக்கிங் பண்ணி காயின்ட்டுக்குள்ளே காலத்துக்குள்ளே வந்து சீரக்கி ஜல்லி குத்தி லெவல் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கோம். சீட்டும் சாயமாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இது காயின்ட்டு போட்டதுக்கப்புறமும் ஒரு தடவை தூக்கு பார்க்குறோம். இப்போ தூக்கு பார்க்குறது உங்களுக்கு காமிக்கிறேன். மூணு காலம் வந்து ஓடி இருக்கு மொத்தமாக. மூணு ஃபுட்டிங் வந்து காயின் போட்டிருக்கோம். காங்கிரீட் ரேஷியோ வந்து M20 1:3, ஒரு பங்கு சிமெண்ட்டுக்கு 1.5 மணல், 3 ஜல்லி நம்ம எடுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1:2:3 ரேஷியோவில் நாங்கள் போட்டுட்ருக்கோம். எதனால்னா மணலோட ஈரப்பை தான் அதோடைய பல்கிங்காக 1.5 ரெண்டு பங்காக எடுத்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4.5 இருக்கும். அந்த ஒரு மூட்டை பிரித்து கொடுத்தா இவங்க வச்சுருக்க பாண்டு 4.5 இருக்கும். அதனால் 9 மணல், 14 ஜல்லி அந்த விகிதத்தில் நாங்கள் போட்டுட்ருக்கோம். 13.5 வருது கணக்கு, 6.5 சேர்த்து 14 போட்டுட்ருக்கோம். ஜல்லி நல்லா வருது, காங்கிட்டு கரெக்டாக இருக்குது, தண்ணி கரெக்டாக போட சொல்லியிருக்கேன். வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் வந்து ஒரு மூட்டைக்கு 200 ml. இது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டுக்கு அட்மிக்சர், இது காங்கிரீட் கொஞ்சம் நல்லா நெகிழ்வாக இருக்கும், ஒர்க்கபிலிட்டி இருக்கும். அதனால் வந்து அதை நம்ம கலந்துக்கிறோம். இந்த மாதிரி வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. காங்கிரீட் டைட்டாக போடும்போது வைப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா ஒரு ஒர்க்கபிலிட்டி கிடைக்கும், நல்லா ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும், பேக்கிங் நல்லா ஆகும். காங்கிரீட் வந்து ஒரே இடத்துல தேங்கி நிற்காம நிறவுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எல்லா காலத்துலையுமே கேஜி ராடு இருக்குது. அந்த கேஜி ராடு மறைய அளவுக்கு காயின்ட் போட சொல்லியிருக்கோம். நீ சீட்டு போட்டே போடு சாமிய, சீட்லாம் போடாம போடாத காங்கிட்டின் மேல. உங்க வேலை மிச்சப்படுத்த தான் பாக்குறீங்க நீங்க. அது பரவாயில்ல, நீங்கள் சீட்டு போட்டே போடுங்க. சீட்டு போட்டு காங்கிரீட் போட்ட குழி வந்து பார்த்திங்கன்னா தூக்கு பார்க்குறாங்க. பார்த்துங்க மிஸ்திரி, இந்த பக்கம் ஒரு தடவை பார்த்துங்க, செக் பண்ணிவிட்டு காட்டுங்க, ஒரு தடவை காட்டுங்க. ஏ தம்மாவா கட்டையில் ஏறி விடுமாமா இப்படி அப்படி கொஞ்சம் வரணும் இந்த பக்கம். இப்போ தள்ளுனீங்களா
அந்த மரத்தில் ஏசா தள்ளுங்க. சுற்றியில் எடுத்துங்க. பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணால் இன்னொரு பக்கம் பார்க்கணும். ஆ, லூஸாக இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, ஆ இருங்க. நான் ஒரு ஒருத்தட்ட போதும். ஆ இந்த பக்கம் இந்த கார்னரு அடிக்கணும். இருங்க, தூ பார்த்துட்டு தான் பண்ணும். ஆ போதும் போதும் போதும். அந்த பக்கம் பார்த்துங்க, கும்பாஞ்சி பக்கம் வச்சுக்கோங்க. ஆ சரி, எப்படி வருது? சீட்டு போட்டாக்கா? சீட்டு போடாமல் போகிறேன், சீட்டு போடாமல் போகிறேன்னு. இங்க எங்க வரணும்? இந்த கம்பிய பார்த்துட்டு ஜல்லி குத்திடுவாங்க. அதை தூக்கு பார்க்கறத பாருங்க. எல்லா காலமுமே தூக்கு பார்க்கணும். தூக்கு பார்த்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் ஆப்போசிட் சைடு கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே மேம். மரம் வந்துருச்சுமே. சரி, காயின்காரங்களுக்கு இந்த மரம் போட்டு சொல்லுங்க. இங்க வரணும் மேஸ்திரி, இங்க வரணும், இங்க வரணும். குண்டு சாஞ்சிருக்குல்ல, சாஞ்சிருந்தா ஆப்போசிட்ல தள்ளணும். கேப் இருந்ததுன்னா இங்க இழுக்கணும். என்ன வரணும்? கம்பி வளைக்காம என்ன வரணும்? என்ன வரணும்? பிரகாசம் வந்துட்டா இருப்பாருங்க.